நாடி நரம்பு எலும்பு தசையெல்லாம் இசையாக ஓடக்கூடிய ஒருவரால் தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். இசைஞானி இளையராஜாவின் மிகச்சிறந்த பாடல்களில் ஒரு 10 பாடல்களில் ஒன்றாக இடம் பிடிக்கும். இளையராஜா ஒரு வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாடல் இந்த பாடல். இசைஞானி இளையராஜா அளவுக்கு நேசிக்கப்பட்டவரும் இல்லை, தூஷிக்கப்பட்டவரும் இல்லை. ரெண்டு துருவங்கள் தான், ஒன்று இசைஞானி இளையராஜா, கலைஞானி கமலஹாசன். இரண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அருமையான 100 பாடல்களை தமிழ் திரை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அண்ணன் இளையராஜாவின் தம்பியாக ரசிகனாக கிட்டத்தட்ட 100 படம், இவர் 1000 படத்தில் ஒரு 10% எனக்கு உண்டு. ரோஜாக்களில் இளையராஜாவினுடைய மிகச்சிறந்த பாடல்கள் என்று ஒரு 10 பாடல்களை பட்டியலிட்டால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடல்கள் கமலஹாசனுடைய பாடல்களாக இருக்கும் என்பது உண்மை. நான் சொல்ல இருக்கிற பாடல் இசைஞானி இளையராஜாவின் மிகச்சிறந்த பாடல்களில் ஒரு 10 பாடல்களில் ஒன்றாக இடம் பிடிக்கும். சில பாடல்களை காலையில் கேட்டால் அந்த பாடல்கள் நாம் கேட்டு முடிந்த பிறகும் நம் மனசுக்கு நெருக்கமாக அப்படி ஆன்மாவோடு கலந்து அந்த பாடல்களை நம்முடைய உள்ளமும் உதடும் அப்படி முணுமுணுத்து கொண்டே இருக்கும். 2000 ஆண்டில் வெளிவந்த கமலஹாசன் அவர்களே தயாரித்து இயக்கிய படம் ஹேராம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான படம், ஆனால் இன்றைக்கும் கொண்டாடப்படக்கூடிய படம். இந்த படத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடியே தயாரித்து பாட்டெல்லாம் வேறு ஒரு புதிய ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளரை, ஆனால் அன்றைக்கி அந்த படத்தில் தான் அறிமுகம் என்று எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. கமலஹாசன் போய் அந்த புதிய இசையமைப்பாளரிடம் எனக்கு அந்த பின்னணி இசையை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது 1 கோடி ரூபாய் வேண்டும்னு கேட்டபோது கமலஹாசன் வந்து வேறு என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த இசையமைப்பாளரை விட்டு விலகி இசைஞானி கமலஹாசன்கிட்ட போய் கொடுத்து சொன்னாரா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னபோது நான் செய்கிறேன் என்று இளையராஜா சொன்னார். படத்தை ரஷ்யெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் திருப்பி ஷூட்டிங்கே பண்ண வேணாம், பாடல் காட்சி எல்லாமே முடிஞ்சாச்சு, பாடலுக்கான அந்த காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டாச்சு, அந்த படத்தை முழுமையாக பார்த்துட்டு இசைஞானி இளையராஜா சொன்னாராம் இந்த படத்தில் நீங்கள் ஷூட்டிங்கெல்லாம் திருப்பி எடுக்க வேணாம், அப்படியே இருக்கிறபடியே நான் இசையமைத்து தருகிறேன், இந்த லீப் மூமெண்ட்டை வச்சு நான் இசையமைத்து தருகிறேன் என்று சொன்னபோது கமலஹாசன் அவர்கள் சொன்னாராம், நீங்கள் என்ன காப்பாற்றுறதுன்னு சொல்லி பாடலை காப்பாற்றாமல் போயிட போகிறீங்கன்னு சொன்னபோது என் மேலே நம்பிக்கை இருக்கா என்று இளையராஜா கேட்டபோது நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாராம். அப்படி வேறொரு இசையமைப்பாளரை கொண்டு இசையமைக்கப்பட்டு பாடல் காட்சிகள் எல்லாம் இது எடுக்கப்பட்ட படத்திற்கு இசையமைத்து பாடல் காட்சிகளை சேர்த்திருப்பார். ஒரு இடத்துல இந்த இடத்துல பாட்டு இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கலாம்னு தோணுது என்று இசைஞானி இளையராஜா சொன்னார். கமலஹாசன் சொன்னாராம், இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமே, படம் வேறு ரொம்ப லென்த்தாக போயிருக்கு, நான் பார்த்துக்கிறேன், திருப்பி ஷூட்லாம் பண்ணவேன, அந்த காட்சிக்கேற்றவாறு நான் பாடலை இணைத்து விடுகிறேன் என்று இளையராஜா சொன்னாராம். அப்படி சேர்க்கப்பட்ட பாட்டு தாங்க இந்த பாட்டு, ஹிந்துஸ்தானியினுடைய இசையில் அமைந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய காட்சி மகராஜ் என்கிற ஒருவர் கொடைவள்ளல், ராமலீலா நடக்கும், அதில் விருந்து கழைத்திருப்பார் கமலஹாசனையும் அவருடைய இளம் மனைவி, கமலஹாசனுடைய இளம் மனைவியாக நடித்திருப்பவர் வசுந்தரா தாஸ். அந்த விருந்துக்கு போகும்போதே காட்சி என்ன ஆகும்னா, வடநாட்டில் ஹிந்துஸ்தானி இசையில் என்ன பண்ணுவாங்கன்னா தாளத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், மேளம் ட்ரம்ஸு தபேலா போன்ற தாள வாத்திய கருவிகளின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி தொடங்கும் அந்த காட்சியை அப்படி போட்டு காமிச்சிட்டு
பார்த்துட்டு அவர் சேர்த்தாராம் இளையராஜா. அஜய் சக்கரவர்த்தி என்கிற இந்துஸ்தானி பாடகர் தான் இதை பாட வேண்டும் என்று அடம் பிடித்தாராம் இசைஞானி இளையராஜா. ஒத்துக்கிட்டாங்க. இந்த காட்சி எப்படி தொடங்கும் தெரியுமா? இளம் மனைவியோடு வந்துகிட்டு இருப்பாரு. எங்கே பார்த்தாலும் தாள வாத்தியங்கள் ஒரு போதையை கலப்போம். அப்படியே இளம் மனைவி பக்கத்தில் இருக்கக்கூடிய போதை, தாள வாத்தியங்கள் இசை தருகிற போதை, அப்படியே ஒரு நண்பர் வந்து படத்தினுடைய கதைக்கேற்றவாதி விழுவார், ஒரு இஸ்லாமியர் மேலே விழுந்த உடனே அது ஒரு வித்தியாசமான காட்சிகள். விழுந்த உடனே கமலஹாசன் அப்படியே வருவார். வந்த உடனே ஒருத்தர் கொடுப்பார் ஒரு பானத்தை, என்னன்னு சோமபானம், நான் சாப்பிடுவதில்லை என்று கமலஹாசன் சொல்வார். பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னோடனே மனைவி முகத்தை பார்ப்பார். மனைவி வேண்டாம் என்பதை சைகையில் முகத்தை சுழித்து காட்டுவார். அப்படியே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சோமபானத்தை கமலஹாசன் அருந்துவார். இப்படி பாடல் காட்சிகள், ஏற்கனவே இளம் மனைவி இருக்கக்கூடிய போதை ஒரு மயக்கம், சோமபானம் தரக்கூடிய மயக்கம், அந்த இசை கருவிகள் அந்த சூழல் தரக்கூடிய ஒரு மயக்கம் போதை, ஏற்கனவே தீவிரவாத உணர்வு தனக்குள்ளே புகுந்து விட்ட ஒரு மத போதை, எல்லா போதையும் சேர்ந்து அப்படி தடுமாறுவார் பாருங்க கமலஹாசன். அதுக்கு இசைஞானி இளையராஜா காதல் உணர்வு கொப்பளிக்கக்கூடிய வகையில் ஒரு பாடலை போட்டிருப்பார். தாள வாத்தியங்களோடு தொடங்கும். அஜய் சக்கரவர்த்தி பாடியிருப்பார். இந்த பாடலை இயற்றியவரும் இசைஞானி இளையராஜா என்பது கூடுதல் சிறப்பு. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, குரல்ல எண்ணற்ற பிற்காக்களை வைத்து அப்படி குலைவாக ஒரு மயக்கம் தரக்கூடிய விதத்தில் அஜய் சக்கரவர்த்தி அவர்கள் பாடியிருப்பார். இது என்ன ராகம் என்று இசை வல்லுநர்கள் சொல்றாங்கன்னா, விவாக பிரியா ராகம் என்று சிலர் சொல்கிறார்கள், ஹம்சநாதம் என்று சிலர் சொல்கிறார்கள். எனக்கு ராகத்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் இசை வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணட்டும். ஒரு சாதாரண இசை ரசிகனாக இந்த பாடல் எந்த அளவுக்கு நம்முடைய மனதை கொள்ளையடித்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இளையராஜா பாடல்களில் வேறுபட்ட பாடல் இந்த பாடல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லவி வரும். பல்லவிக்கும் முதல் சரணத்துக்கு இடையில் இடை இசை வரும், இன்டர்லூடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த சரணத்துக்கு அடுத்த சரணத்துக்கு நடுவில் ஒரு இசை வரும். இதில் ஒரு ஒழுங்கமைப்போடு இசைஞானி இளையராஜா எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்திருப்பார். நீ வேணால் தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாடல், அது போன்ற பாடல்களை பார்த்தீங்கன்னா அப்படி இடை இசை மிக அப்படி ஒரு ஒரு கோர்வையாக வந்து போகும். ஆனால் இந்த பாடலில் ஆரம்பத்திலிருந்து அந்த தாளத்தினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக, சாதாரண நீர் வீழ்ச்சி பேரருவியாக கொட்டுவதைப் போல கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போய் நம் மனசை ஏதோ செய்யும். டோலக், தபேலா, ட்ரம்ஸ் போன்ற அப்படி தாள வாத்திய கருவிகள், நடுவு நடுவில் ஷெனாய் இசை வருவார். காட்சியையும் பாருங்க, ஷெனாய் இசையை இசைஞானி இளையராஜா பயன்படுத்திய அந்த அழகை பாருங்க. வயலின் அப்படி ஏதோ பண்ணுமே, இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வித்தியாசமாக இசையமைத்த பாடல் இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல் இந்த பாடல். இந்த இன்டர்லூடு சொல்கிறோம்ல, அது எப்போவுமே ஒரு 8-9 seconds வரும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அப்படியே தொடர்ந்து தாள வாத்திய கருவிகளின் தாரந்தம் தாரம் தம் தம் தாரந்தம் தாரம் தம் தம், இந்த தாள கட்டு கடைசி வரை அப்படி அதிகரித்து கொண்டே போகும் என்பது இந்த பாடலுடைய ஒரு அருமையான செய்தி. ராவண வதம் நடக்கும். ஏன்னா ராமலீலா இல்லை, அந்த விருந்தில் ராமலீலா நடக்கும். வடநாட்டில் ராவணன் உருவத்தை வைத்து, கட் அவுட் வைத்து, அதில் அருமையான அலங்காரம்லாம் பண்ணி ஒரு அம்பை விடுவாங்க. அம்பு ஒளி பிரகாஷ் ஒளியை உமிழ்ந்து கொண்டே போகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிப்பார். ஜெய் ராமச்சந்திரகி ஜெய் என்கிறது அப்படியே பாட்டுக்கு துருத்தல் இல்லாமல் ஒழிப்பதைப் போல இசைஞானி இளையராஜா தன்னுடைய இசை ரசவாதத்தை செய்திருப்பார். அஜய் சக்கரவர்த்தியினுடைய அந்த வெண்ணெய் போன்ற குரலினுடைய அந்த மென்மையை எப்படிங்க சொல்றது, இதற்கு மேல் வளைய முடியுமா அந்த குரல்? வசந்தம் கண்டதம்மா மாடும் வாலிபமேன், நடுவுல ஒரு பிற்கா கொடுப்பாரு, ஒரு மயக்கத்தை, ஒரு ராஜ போதையை நமக்கு தரக்கூடிய பாடல் இந்த பாடல். இளம் மனைவி பக்கத்துல ஒரு காட்சியில் அப்படி வருவாங்க, ஜாங்கிரியை
பிச்சு அப்படியே கமலஹாசன் கொடுப்பாங்க. பாட்டு பின்னணி செய்யல, பின்னணியாக ஒழிக்கும் பாருங்க. தேய்ந்து வளரும் தேன் நிலாவே மடியில் வா, தேய்ந்திடாத தீக்குழம்பாக ஒளிரவா அப்படின்னு போது பின்னணி காட்சி அது மயக்கம் தருவதை போல இருக்கும். வானத்தில் மின்னிடும் வைரத்தின் தாரகை அப்படிங்கிற போது குரல் ஒரு வித்தியாசமான போதையை நமக்கு தரும். இசைஞானி இளையராஜா அவை போல இப்படி ஒரு எடுக்கப்பட்ட காட்சிக்கு, ஒரு பின்னணி காட்சிக்கு பாடலை சேர்த்த எந்த துருத்தல் இல்லாமல், அதுவும் தரத்தின் உச்சமான பாடலை, இன்று கேட்டாலும் நமக்குள் ஏதோ ஒரு மின்னலை பாய்ச்சி என்ற பாடலை இசைஞானி இளையராஜா வைத்தவர் யார் தாங்க தர முடியும்? அதனால்தான் அவர் இசைஞானி. அதுதான் உலகநாயகன் கலைஞானி கமலஹாசன். இந்த பாடலுக்கு பின்னணி இசை சேர்ப்பதற்காக உலகநாயகன் கமலஹாசன் என்ன பண்ணாரா, இசைஞானிக்கு ஒரு மரியாதையை தர வேண்டும் என்பதற்காக புதாபெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வைத்து இதனுடைய பின்னணி இசையை இளையராஜா அவர்களின் குழுவை இசையமைக்க செய்தாராம். யார் இசையமைத்தது தெரியுமா? ஹார்மோனிக் என்கிற ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழு. தமிழே தெரியாத வெளிநாட்டில் வாழ் இசைக்கலைஞர்கள் இதற்கான பின்னணி இசையை செய்தார்களாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இசைஞானி அப்படி இசை குறிப்புகளை எழுதுவதில் இசைஞானிக்கு நிகராக எவரும் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறோம். முதல்ல அந்த நோட்ஸில் உள்ள பேப்பர்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பி போனாங்களாம். இசைஞானி இளையராஜாவை பார்த்த பார்வையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததாம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது பேப்பர் மாறிடுச்சு. உடனே பேப்பர் அப்படி மாற்றி கொடுத்த உடனே அந்த இசைக்கலைஞர்கள் இசைஞானியை பார்த்த விதமே மாறி போச்சான். கருப்பாக ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு இருக்கக்கூடிய மனிதருக்குள்ளே இத்தனை இசை நுணுக்கங்களா என்று அந்த ஹார்மோனிக் இசைக்குழுவினர் வியந்து பார்த்தார்களாம். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜாவை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? மேஸ்ட்ரோ மேஸ்ட்ரோ என்று அழைத்து இளையராஜாவை பெருமைப்படுத்தினார்களாம். அப்படி அற்புதமான இசைக்கோர்ப்பின் மூலம் உலக இசைக்கலைஞர்களின் உள்ளத்தை தொட்டவர் இளையராஜா. நாடி நரம்பு எலும்பு தசையெல்லாம் இசையாக ஓடக்கூடிய ஒருவரால் தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். அதனால்தான் காவிய கவிஞர் வாலி இளையராஜாவை பற்றி சொன்னாராம், உன் தேகமெல்லாம் ராகம், உன் நாளமெல்லாம் தாளம், உன் குருதி எல்லாம் சுருதி, நீ இசை ஞானி அல்ல இசை மேனி என்று சொன்னாராம். இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.